டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அர்ஜெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படின்ற அந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இது எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் நமக்கு நடந்துகிட்ருக்கு, அதுலமா டிப்ளமோ ஒன்று சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி, அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவினிங் தான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் நர்சிங்கில் வார்ட் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க, இது இல்லாமல் வந்து பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கேண்டிடேட்டு, இது இல்லாமல் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் இருக்கிற சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸில் இருக்கிற சர்வீஸ் கேண்டிடேட், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது 19ஆம் தேதி என்ன இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாவே நமக்கு ஓரளவு வந்து நீங்கள் எல்லோரும் தயாராகி போயிருப்பீங்க. ஆனால் நேற்று நைட்டு தான் சொல்லியிருக்காங்க. நானும் கவனித்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் கவனித்தேன். அதனால தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, டிப்ளமோ நர்சிங் வார்டு கேண்டிடேட்டுக்கும், அதே போல் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்குரிய சர்வீஸ் கேண்டிடேட்டு, அதே போல் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் சர்வீஸ் கேண்டிடேட், மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட், இவங்க மட்டும் வந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு, அதை 19ஆம் தேதி என காலையில் 10 மணிக்கு இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் வார்டு கேண்டிடேட்டுக்கு வந்து காலையில் 10 மணிக்கும், அதே போல் வந்து பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸில் இருக்கிற சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு காலையில் 11 மணிக்கும், இந்த மாதிரி ஒன் ஹவர் கேப்பில் நடக்குது. அதனால் இமிடியேட்டாக பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கிளம்பி போகிறதுக்கு. இது எப்படி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் 250 ரூபா டிடி எடுத்துக்கிட்டு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே போயிடுங்க. அர்ஜெண்ட்டாக போகணுன்னா எதுவுமே நீங்கள் ரெடி பண்ண தேவையில்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஆளாக கிளம்பி உங்கள் சர்டிஃபிகேட்டை மட்டும் கையில் எடுத்து நேரடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டிடி வந்து 250 ரூபா டிடி எடுக்கிறதால அங்கே போய்ட்டு இங்கே பார்த்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து அவங்களுடைய மிஸ்டேக் தான், லேட்டாக கொடுத்தது. உடனே கொடுத்து காலையில் 10 மணிக்கு வாங்கினா அது முடியாத காரியம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால் எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்க டைரெக்டாக போயிட்டு அங்கே போயிட்டு ஆஜராகிடுங்க. ஸோ என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்டு கேண்டிடேட்டுக்குரிய டீட்டெயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பார்த்துருக்கோம். இதே போல் தான் ஒரு கோர்ஸுக்குமே இருக்கும், ஒன்றொன்று நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபஷனல் ஐஆர்டி வார்ட்ஸ், அந்த கேண்டிடேட் மட்டும், அதாவது வார்டு கேண்டிடேட் ஐஆர்டி வார்டு இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும். ஸோ நடக்கிற இடம் வந்து செலெக்ஷன் கமிட்டி ஆஃபீஸ் தி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்பாக் சென்னை 10 என்ற இடத்துக்கு நீங்கள் போயிடணும். ஸோ இதுதான் முக்கியமானது. உங்களுடைய கீழே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 10th மார்க் ஷீட்டு, இப்போ +2 மார்க் ஷீட்டு, போனோஃபைட் சர்டிஃபிகேட்டு, டிசி, எது இருக்குதோ இல்லையோ இருக்கிறத எடுத்துகிட்டு போங்க. இல்லாத பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. உங்கள் ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு எது இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு போங்க. பேரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிசி, கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அது அதில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க, ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. 250 ரூபா தி செலெக்ஷன் கமிட்டி, தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 என்ற அட்ரஸுக்கு வந்து டிடி 250 ரூபா எடுக்கணும். எடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அமௌண்ட்டை மட்டும் எடுத்து டைரெக்டாக போயிடுங்க. ஸோ இது வந்து எல்லா கோர்ஸுக்கும் அப்ளிகேபிள் இது தான். ஸோ ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்காங்க, அர்ஜெண்ட்டாக கிளம்பி பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க போய் இமிடியேட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது தயாராகிடுங்க. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டும். தேங்க்யூ.